மத்திய பிரதேசத்தில் மின் தடையால் மணமகள்கள் குழப்பத்தில் வேறு மணமகனை கரம் பிடித்த விபரீதம் நிகழ்ந்துள்ளது. உஜ்ஜைன் நகரைச் சேர்ந்த ரமேஷ் தனது மகள்களான நிகிதா மற்றும் கரிஷ்மாவிற்கு திருமண வரன் தேடியுள்ளார். அதன்படி இருவேறு குடும்பங்களைச் சேர்ந்த கணேஷ், பௌலா ஆகிய இரு மணமகன்கள் கிடைக்க ஒரே மேடையில் திருமணத்தை நடத்த ரமேஷ் முடிவு செய்தார். அங்குள்ள அஸ்தானா கிராமத்தில் சடங்குகளுடன் திருமணம் நடைபெற்றபோது வழக்கம் போல மின்தடை ஏற்பட்டுள்ளது. அந்த சமயத்தில் ஒரே உடை அணிந்து வந்த மணமகள்கள் இருட்டில் மாறி உட்கார திருமணமும் நடந்தேறியது. இரு பெண்களும் தங்களது கணவர் வீட்டிற்கு சென்ற பிறகுதான் மணமகன்கள் மாறியது தெரியவந்தது. உடனடியாக கலந்து பேசிய குடும்பத்தினர் சரியான ஜோடிகளுடன் மீண்டும் திருமணச் சடங்கை நடத்தினர். அஸ்தானா கிராமத்தில் இரவு 7 மணி முதல் 12 மணி வரை மின்தடை ஏற்படுவதாகவும் இதன் காரணமாகத்தான் இந்த குழப்பம் ஏற்பட்டது என்றும் ரமேஷ் குடும்பத்தினர் கூறியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெற்றிலை விளைச்சல் அதிகரிப்பால் விலை சரிந்துள்ளது. வெள்ளோலை, சோலைக்கொட்டாய், தாளநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் வெற்றிலை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு விளைவிக்கப்படும் வெற்றிலை ஈரோடு, பவானி, சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் கடத்தூர் பகுதியில் வெற்றிலை விளைச்சல் அதிகரித்திருப்பதால் அதன் விலை சரிந்துள்ளது. கடந்த மாதம் ஒரு மூட்டை வெற்றிலை கட்டு 12,000 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் நேற்று 4,000 ரூபாய் முதல் 7,000 ரூபாய் வரை விலை போனது. வெற்றிலை வீழ்ச்சியடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கட்டுறதுக்கு வெத்தல் கட்டுறதுக்கெல்லாம் மாசம் 5,000 ரூபாய்க்கு மேல கூலி ஆகுது. ஒரு தடவை 10,000 விற்குது, ஒரு தடவை 5,000 விற்குது. இதெல்லாம் தரகர் போயிட்டு மீதி இருந்தால் 4,000-3,000 கையிலிருந்து கூட கொடுக்குது. இதுக்கு வந்து தருமபுரி மாவட்டத்திலேயே ஒரு மண்டி தயாரித்து வியாபாரிங்களாம் வர வச்சு எது எங்களுக்கு உண்டான முதலீடு போட்டு கொடுத்தாங்கன்னா கூலியும் கட்டுப்படி ஆகும், எங்களுக்கும் கட்டுப்படி ஆகும். மாமல்லபுரத்தில் கடல் உள்வாங்கியதால் தென்பட்ட பழங்கால கட்டுமான பகுதிகள் காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளன. பல்லவ மன்னர்கள் உருவாக்கி வைத்த கலை படைப்புகளின் சரணாலயமாக திகழ்வது மாமல்லபுரம். பல நூற்றாண்டுகள் கடந்தும் கம்பீரமாய் காட்சியளிக்கும் குடைவரை கோயில்கள், கடற்கரை கோயில்கள், சிற்பங்கள் மற்றும் படைப்பு சிற்பங்கள் என கலை வடிவங்களின் களஞ்சியமாக காட்சியளிக்கிறது மாமல்லபுரம். 1984 ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பண்பாட்டு சின்னம் என அறிவிக்கப்பட்ட இந்த வரலாற்று தளத்தில் 7 ஆலயங்கள் இருந்ததாகவும் அவற்றில் 6 கடலுக்குள் மூழ்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறு மூழ்கி போன வரலாற்று சின்னங்கள் அவ்வப்போது கடல் சீற்றம், மண்ணரிப்பு போன்ற இயற்கை காரணிகளால் தலைகாட்டி போவது உண்டு. இந்நிலையில் கடல் உள்வாங்கியதால் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் அருகே உள்ள மீனவர்கள் குடியிருப்பு பகுதியில் பழங்காலத்து கோவிலின் கல்கலசம், தூண்கள், செங்கற்கள் ஒதுங்கியிருந்தன. இது கடலில் மூழ்கிய 6 கோயில்களில் ஒன்றாக இருக்கலாம் என அப்பகுதி மீனவர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டனர். இதனால் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அப்பகுதிக்கு சென்று ஆர்வமுடன் பார்வையிட்டு வருகின்றனர்.